ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ரைபோசோமல் ரைபோநியூக்ளிக் ஆசிட், அதாவது ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ஆர்என்ஏ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ரைபோசோமல் ரைபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது. இது வந்து ரைபோசோமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த க்ருஷியல் காம்போனண்ட், இம்பார்ட்டண்ட்டான காம்போனண்ட். இந்த செல்லுலார் மிஷினரி, செல்லுலார் மிஷினரி அப்படின்றது செல்ஸ்குள்ளே வந்து நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸை வந்து இங்கே செல்லுலார் மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செல்ஸ்குள்ளே வந்து இந்த ரைபோசோம் வந்து இருக்குது. இதில் இந்த செல்லுலார் இந்த மெஷினரி, ஓகேவா, இந்த ரைபோசோம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் 3 types ஆஃப் ஆர்என்ஏ வந்து மோஸ்ட் ஆர்கானிசம்ஸில் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து ப்ரைமரி டைப்ஸ் என்னென்னா இதில் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா 16S rRNA. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ காம்பவுண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரைபோசோமல் சப்யூனிட், ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ரைபோசோமல் சப்யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட் தான் இந்த டைப் ஆஃப் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, ஓகேவா. ஸோ இது வந்து இந்த இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், இந்த செல்ஸ்குள்ளே வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு இதே மாதிரி குட்டி குட்டி வீடியோஸாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸோடைய இனிஷியேஷன் அப்படின்றது இந்த இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுல வந்து இதுக்கு வந்து இந்த 16S rRNA இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அதே மாதிரி mRNAவை வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்போ பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த 16S rRNA ஜீன் வந்து ஆஃபன் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபைலோஜெனட்டிக் ஸ்டடீஸ், அதாவது ரிலேஷன்ஷிப் ஸ்டடீஸ்க்கும், அந்த ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதும், டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 18S rRNA அப்படின்றது வந்து யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து இருக்கும். 18S rRNA வந்து இந்த 16S rRNA ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய 16S rRNAவும் இந்த 18S rRNA அப்படின்றது வந்து யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட், அதாவது ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்போனண்ட், ஓகேவா, இந்த காம்போனண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ரைபோசோமல் சப்யூனிட்டில் இருக்கும். ஸோ இதையும் நம்ம அதில் தான் பார்த்தோம், 16S rRNA அப்படின்றதும். ஸோ இந்த 18S rRNA அப்படின்றதும் இந்த ஒரு சின்ன ரைபோசோமல் சப்யூனிட்டோடைய ஒரு காம்போனண்ட். அண்ட் இது வந்து இந்த mRNA பைண்டிங்கில் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்போவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த 16S rRNA வந்து இது மாதிரியே இந்த 18S rRNA ஜீனும் மாலிகுலர் ஸ்டடீஸில் வந்து எவல்யூஷனரி அந்த ஆர்கானிசம் எப்படி எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் பற்றி நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது தேர்ட் டைப் என்ன அப்படின்னா 23S ஆர் 28S rRNA அப்படின்றது. இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்என்ஏவை வந்து நம்ம 23S rRNAன்னு சொல்லுவோம். அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸில் இது வந்து 28S rRNAன்னு சொல்லுவோம், ஓகேவா. இது ரெண்டுமே ஒன்று, இது வந்து நம்மளுக்கு ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்கிறது, ஓகேவா. 23 வந்து ப்ரோகேரியாட்டிக், 28 வந்து நம்மளுக்கு யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து லார்ஜ் ரைபோசோமல் சப்யூனிட்டோடைய ஒரு காம்போனண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த 16S 18S வந்து அது என்னென்னா ஸ்மால் ரைபோசோமல் சப்யூனிட், அது வந்து ஒரு சின்ன ரைபோசோமலோட சப்யூனிட்டில் இருக்கிறது. பட் இது வந்து ஒரு லார்ஜ் ரைபோசோமல் சப்யூனிட்டில் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து இந்த கேட்டலைசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும், ஓகேவா. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போது இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த கேட்டலைசஸ் ஆஃப் பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷனுடைய கேட்டலைசஸில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆர்ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் வந்து ரைபோசோம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்து இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லேயும் வந்து அந்த செல்ஸோடைய ஆக்டிவிட்டீஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதோடைய சர்வைவலுக்கும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது. எது அப்படின்னா இந்த ஆர்ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.